பேக் டு இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறாவை வந்து பூனை காக்கா வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வந்து கேட் செட் பண்ணுறது வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து புறாவுக்கு கேட் செட் பண்ண போகிறீங்களா? அப்போ வந்து பூனை கிடலேருந்து காக்கா கிடலேருந்துலாம் தப்பிக்க வைக்கிற மாதிரி தான் வைக்கணும். பூனை வந்து புறாவை அடிக்கும் எல்லாருக்கும் தெரியும். காக்கா எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, காக்கா வந்து அது கேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை புறாவை முட்டோடலாம் குத்தி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து காக்கா கூடலேருந்து கூட எப்படி காப்பாற்றுறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டோரை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் வச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ ஹைட் வைங்க. இது மாதிரி ட்ராப் டோர் வைங்க. அது எப்படி செய்யணும்னு வீடியோ வரும், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுனா இந்த மாதிரி ரூமில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. பூனைக்கிட்டலேருந்து இந்த மாதிரி டோர் செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இல்லை ப்ரோ பட்ஜெட் அவ்வளோ இல்லை, நான் ஒரு கம்மி பட்ஜெட் தான் கேட் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஆப்பிள் பாக்ஸில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பாக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சூப்பராக செய்ய முடியும் அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அந்த மாதிரி ஆப்பிள் பாக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது வந்து வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸில் செய்யும் போது நீங்கள் மத்த மேலே வைங்க. மெத்த மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் செவரு இருக்கும் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே வீட்டில் செவரு, செவருக்கு வெளிப்பக்கம் தெரியுற மாதிரி வந்து கேஜ் வச்சுருங்க. உள்பக்கம் தெரியுற மாதிரி டோரெல்லாம் வைக்காதீங்க, வெளிப்பக்கம் தெரியுற மாதிரி கேஜ் வச்சு டோர் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் புறாக்களுக்கு. அப்புறம் வெளிப்பக்கம் வச்சிங்கன்னா பூனை வந்து அவ்வளோ ஹைட் எகரவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால வந்து புறா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சேஃபாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்புறம் வந்து நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கும். புறாவுக்கு பார்த்திங்கன்னா மெயின் வந்து அமைதி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள் புறாவு. அப்புறம் காக்கா கட்டிலேருந்து கூட அவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூண்டு கிட்டதுங்க நீங்கள் கருப்பு கலர் கவர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கட்டி விட்டுருங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா காக்கா வராது கூண்டுக்கிட்ட, அந்த மாதிரி பண்ணி வைங்க காக்கா வராத மாதிரி. பூனை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் இதில் பார்த்திங்கன்னா பூனை வந்து அடிக்கலாம், நம்ம முஸ்லீம்ஸ் இதில் பார்த்திங்கன்னா பூனையை வந்து அடிக்கக்கூடாது, அது பாவம்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து பூனை சில பேர் அடிக்கிறது இருந்தால் அடிச்சிடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம். நானும் ட்ரை பண்ணேன், வீட்டில் திட்டினா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பூனை அடிக்க முடியல என்னால். அதனால் பார்த்திங்கன்னா வந்து காசு செலவு பண்ணி கட்டிச்சிருக்கேன். இல்லை ப்ரோ நான் பூனை வந்து இது ட்ரை பண்ணி அடிச்சிடுவேன் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. கேஜ் வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஹைட்டில் வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ அவ்வளோ ஹைட்டில் வைங்க, நல்லா உங்களுக்கு கேஜ் நல்லாயிருக்கும். புறா கூட பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பூனை கிட்டேருந்து காக்கா கிட்டேருந்து. புறாக்கு மெயினாக இந்த மாதிரி ட்ராப் டோர்லாம் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் அவ்வளோதான் இந்த வீடியோ, சின்ன ஒரு வீடியோ தான். வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.